சீனா வந்து ஒரு மிகப்பெரிய நாடுங்கிறது தெரியும். ஆனால் சீனாவில் வந்து இப்போ கடுமையான பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லா பிரச்சனைகளையும் சீனா வந்து அப்படியே சமாளிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீனாவில் வந்து கடுமையான மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டது, நிறைய நகரங்கள் வந்து இருளில் மூழ்கினுச்சு அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து புதிய வகை கொரோனா வந்து கடுமையாக பரவிட்டுருக்கிறதுனால பல ஊர்களில் வந்து ஊரடங்கு போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் சீனாவில் அடுத்த கட்ட மிகப்பெரிய பிரச்சனையாக அடியாக விழுந்திருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவில் வந்து டீசல் தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்கு. ஏன் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டது, வேறு என்னென்ன பிரச்சனைகளை சீனா இப்போ எதிர்கொள்ள வேண்டியிருக்கு அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம அடிக்கடி ட்ரேடிங் பற்றியும் ஷேர் மார்க்கெட் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அதை இன்னும் டீட்டெயிலாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக காசு பணங்கிற ஒரு டெலகிராம் சேனலை ஓப்பன் பண்ணிருக்கோம். அந்த சேனலோட லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க, இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ஸ் வித் மீரா. சீனாவில் கடந்த மாதம் முதல் வாரத்தில் வந்து மிகப்பெரிய மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டது. அந்த மின்சார தட்டுப்பாடு காரணமாக என்ன சொல்லப்பட்டதுன்னா, பெருந்தொற்று ஏற்பட்டதுனால கொரோனா காரணமாக வந்து பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருந்தது. மறுபடி வந்து அவங்க ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நிறைய வேலைகளை செய்ய வேண்டியிருந்துச்சு. அதனால் அந்த நிறுவனங்களுக்கு, அந்த தொழிற்சாலைகளுக்கு மின்சாரம் அதிகமாக சப்ளை பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதுனால மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. ரெண்டாவது என்னென்னா, எப்போவுமே வருடம் வருடம் சீனாவில் வந்து மின்சார தட்டுப்பாடு ஏற்படுறது, மின்சார பற்றாக்குறை ஏற்படுங்கிறது வந்து நடக்கக்கூடிய ஒன்றுதான் அப்படின்னு இருந்தாலும், இந்த காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருந்ததுனால மறுபடியும் அவங்க ரீப்ரொடக்ஷனுக்கு தயாரானதுனால அதிகமான மின்சாரம் தேவைப்பட்டதுங்கிற ஒரே காரணம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கரி தட்டுப்பாடும் ஏற்பட்டதுனால பெருமளவில் சீனாவில் உள்ள மின்சார தேவைக்கான பெருமளவு மின்சாரம் வந்து நிலக்கரி மூலமாக தான் உற்பத்தி செய்யப்படுது. அதனாலையும் வந்து இந்த மின்சார தட்டுப்பாடு இருந்துச்சு. ஏன்னா சீனாவில் வந்து 2060 சீனாவிலிருந்து உமிழப்படக்கூடிய கருமையில வாயுக்களின் அளவு வந்து கட்டுப்படுத்தப்படணும், சுத்தமாக இல்லாமல் போகணும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு பிளான் போட்டிருக்காங்க, ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. அந்த திட்டத்தினால நிலக்கரி உற்பத்தி வந்து கணிசமாக அளவில் குறைஞ்சிருக்கு. அப்படி நிலக்கரி உற்பத்தி குறைஞ்சதுனால மின்சார தட்டுப்பாடும் ஏற்பட்டது. இப்படி மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டதுனால சீனாவுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய குவான்டாங், வடகிழக்கு பகுதியில் இருந்த ஹெய்லோஜியாங், அதுக்கப்புறம் வந்து ஜூலின், லியானிக், இப்படி பல மாகாணங்கள் மின்சார தட்டுப்பாடுனால இருளில் முழுகுனுச்சு. மின்சாரம் தடைப்பட்டதுனால எஃகு உற்பத்தி, சிமெண்ட் தயாரிப்பு, அதுக்கப்புறம் வந்து அலுமினியம் உருக்கிறது, பூச்சிக்கொல்லி மருந்துகள் தயாரிக்கிறது அப்படின்னு பல ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்டாப் ஆச்சு, பல ப்ரொடக்ஷன் வந்து முடங்கி போச்சு. சமீபத்தில் AY4.2 அப்படின்னு ஒரு புதிய வகை கொரோனா பரவுனதுனால பல இடங்களில் வந்து லாக்டவுன் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சீனா வந்து ஒரு நெருக்கடியான நிலையில் வந்து இப்போ இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக சொன்னால், சீனாவுடைய வடமேற்கு மாகாணங்களில் இந்த வகை கொரோனா வைரஸ் அதிகமாக பரவுறதுனால அங்கே வந்து கட்டுப்பாடுகளை விதிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீனாவுடைய லான்சோ நகரில் உள்ள 40 லட்சம் பேரும் வெளியேறவே கூடாது அப்படின்லாம் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஜியான்ல இருந்து லான்சோ நகருக்கு விமான போக்குவரத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் மூடிட்டு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களையும் வந்து க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு அரசு உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இப்படி புதிய வகை கொரோனாவால் ஒரு பக்கம் சீனா பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் தான் சீனாவுக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய இடியாக விழுந்திருக்கிறது என்ன அப்படின்னா, சீனாவில் நிலவக்கூடிய டீசல் தட்டுப்பாடு. அங்கே இருக்கக்கூடிய ட்ரக் ஓட்டுநர்கள், லாரி ஓட்டுநர்கள்லாம் ஒரு நாளைக்கு 25 லிட்டருக்கு மேலே நீங்கள் டீசல் போடக்கூடாது அப்படின்னு பெட்ரோல் பங்குலேயே வந்து சொல்கிறாங்களாம். பெட்ரோல் பங்குலேயே வந்து 25 லிட்டருக்கு மேலே டீசலே போட மாட்டாங்களாம், அப்படி ஒரு நிலைமை தான் இருக்குது அப்படின்னு சீனாவிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்குது. ஸோ ஏற்கனவே வந்து நிலக்கரி தட்டுப்பாடுனால மின்சாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போது டீசல் தட்டுப்பாடும் வந்திருக்கிறதுனால அதனாலையும் வந்து பல இடங்களில் மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. இந்த டீசல் பற்றாக்குறையினால சீனாவுடைய வெளி சந்தைகளுக்கு போகக்கூடிய பொருட்கள், அந்த வர்த்தகம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே மின்சார பற்றாக்குறைக்கு என்ன காரணமாக இருந்துச்சோ அதே காரணத்தை தான் அகைன் வந்து சொல்கிறாங்க. அதாவது சீனாவில் வந்து பல தொழிற்சாலைகளும் நிறுவனங்களும் வந்து இப்போது முழுவீச்சில் செயல்பட ஆரம்பித்ததுனால அதை சரிகட்டுற அளவுக்கு அங்கே வந்து அவங்கக்கிட்ட டீசல் வந்து அதை பீட் பண்ண முடியல, அதனால தான் டீசல் பற்றாக்குறை இப்போது ஏற்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அங்கே டீசல் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறதுனாலையும் மின்சார பற்றாக்குறையும் வந்து ஏற்பட்டிருக்கு. ஒன்று போனால் இன்னொன்று அப்படின்ற மாதிரி சுற்றி சுற்றி அடிச்சிக்கிட்டு இருக்கு. டீசல் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறதுனால பெரிய கனரக வாகனங்கள், ட்ரக்கெல்லாம் இருக்குல்ல, அந்த ட்ரக்குக்கு வந்து அதிகபட்சமாக 100 லிட்டருக்கு மேலே நீங்கள் டீசல் போட்டுக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு தான். பெட்ரோல் பங்குலெல்லாம் போனாங்க அப்படின்னா பெரிய வகை ட்ரக்குக்கெல்லாம் 100 லிட்டருக்கு மேலே அவங்க டீசல் போட்டது அலோவ் பண்ணுறதே இல்லையா. ஆக்சுவலாக இந்த மாதிரி ட்ரக்கெல்லாம் வந்து நிறைய லிட்டர் கொள்ளளவு உள்ளதாக இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே வந்து நாங்கள் டீசல் போட்டுக்கிட்டு இருந்ததில் வெறும் 10% தான் டீசல் போடுறதுக்கு இப்போ வந்து அனுமதிக்கிறாங்க அப்படின்னு அந்த ட்ரக் ஓட்டுநர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால், 100 லிட்டருங்கிறது கூட பரவாயில்ல,
சில பகுதிகளில் 25 லிட்டருக்கு மேலே நீங்கள் டீசலே போட்டக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்திட்டு இருக்காங்களாம். இப்படி நிலவக்கூடிய இந்த டீசல் தட்டுப்பாட்டினால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குறிப்பாக வந்து அத்தியாவசிய தேவையான காய்கறிகள் உணவுப் பொருட்கள் கூட அவங்களால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியலை. அப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாதனால அந்தந்த பகுதிகளில் பொருட்களுடைய விலைவாசி உயர்ந்திருக்கு. இந்த நிலை தொடர்ந்துகிட்டே இருந்தால் சீனா மிகப்பெரிய விலைவாசி ஏற்றத்தை சந்திக்க நேரிடும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. இப்போ ஏற்பட்டிருக்க இந்த டீசல் பிரச்சனைனால இப்போ கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட இன்னும் 500,000 பேரல்கள் அதிகமாக கச்சா எண்ணெயை சீனா கொள்முதல் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஏற்கனவே வந்து நிலக்கரி பிரச்சனை இருந்து அந்த நிலக்கரி பிரச்சனைனால மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டுருந்துச்சு இல்லையா. அப்படி மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்ட பிறகு அதுக்கு ஈடுகட்டும் வகையில் டீசலை போட்டு அவங்க வந்து தங்களுடைய தொழிற்சாலைகளையும் சின்ன சின்ன நிறுவனங்களையும் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ டீசல் பற்றாக்குறையும் ஏற்பட்டுருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுடைய அந்த வேலைகளையும் செய்ய முடியாமல் போயிருக்கு. ஸோ ஒட்டு மொத்தமாக சீனாவுடைய பொருளாதாரமே இதனால் வந்து முடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்களாம், எப்படி வந்து ரேஷன் கடையில் வந்து பொருட்கள் கொடுக்கறதுக்கு ரேஷன் கடை எடுத்துட்டு போயிட்டு வாங்கணுமோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து இவ்வளவு தான் ஒரு நாளைக்கு டீசல் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே நீங்கள் டீசலை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டிருக்குதான். அதனால எல்லாரும் அந்த கார்டை தூக்கிட்டு போயிட்டு நான் வந்து இவ்வளோ டீசல் வாங்கியிருக்கிறேன் எனக்கு இன்னும் இவ்வளோ பேலன்ஸ் இருக்கு அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி வரிசையில் நின்று பெட்ரோல் பங்கில் கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம். செப்டம்பர் மாதத்திலிருந்து இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது டீசல் விலையேற்றம்ங்கிறது 55% உயர்ந்திருக்கு அப்படின்றாங்க. நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிறது வந்து கட்டுப்படுத்தணும், அது மட்டும் இல்லாமல் வந்து கிரீன் ஹவுஸ் வாய்ஸுடைய எமிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சீனா வந்து நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உலகம் வெப்பமயமாதல சீனாவுடைய பங்கும் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான சட்டத்திட்டங்களை அவங்க போட்டு வந்து அதில் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணுறதுனால தான் சீனாவில் வந்து சமீபத்தில் மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டது. அப்படி மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டதுனால பெட்ரோல் டீசலுடைய தேவை அப்படிங்கிறது அதிகமாச்சு. இப்போ பெட்ரோல் டீசலுக்கு வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு, குறிப்பாக டீசலுக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை சரி கட்டி இதுலேருந்து எப்படி சீனா மீண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியும் ப்ரீமியம் சப்ஸ்கிரைபர் அவர்களுடைய எல்லாருக்கும் கூடான கூடிய நன்றிகள். அண்ட் காவேரி நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடிக்கடி ட்ரேடிங் பற்றியும் ஷேர் மார்க்கெட் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அதை இன்னும் டீட்டெயிலாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக காசு பணங்கிற ஒரு டெலகிராம் சேனலை ஓப்பன் பண்ணுறோம். அந்த சேனலுடைய லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க, இன்னும் டீட்டெயிலாக பேசலாம்.